டான் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் விஷ்ணந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. உலக உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வதற்காக எமது நாட்டை தயார்படுத்துவது அவசியம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. புதிய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் விக்ரம் லியனகே நியமனம். ஜெனரல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு பதவி நிலை தலைமை அதிகாரியாக நியமனம். பொருளாதாரத்தை நிர்மூலமாக்கிய அரசாங்கத்தினால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டு. சிறுமி பாத்திமா ஐசாவின் மரணத்துக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் முன்னெடுப்பு. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில் ஒரு பகுதியை தடுக்கும் திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உடன்பாடு. தொடர்பது முதன்மை செய்தி. அனுசரணை நமது வாழ்க்கை, நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த செல்வாவை கைது செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வீடமைப்பு அதிகார சபை தலைவருமான துமிந்த செல்வாவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் துமிந்த செல்வாவை கைது செய்யுமாறும் மற்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் மற்றும் அவரது தாயார் தாக்கல் செய்த அடிப்படை மனிதுரிமை மீறல் மனுவை ஆராய்ந்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனுசரணை நமது வாழ்க்கை, நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். உலக உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வதற்காக எமது நாட்டை தயார்படுத்துவது அவசியம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உலக உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வதற்காக எமது நாட்டை தயார்படுத்துவது தொடர்பில் பல மட்டங்களில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். තිබෙනවා. ඒ වගේම කාලගුණ தත්ත්වය පිළිබඳව බැලුවත් ඒ කාලගුණ විද්‍යාඥයන් අර්ථ නිරූපණය කළා තියෙනවා බොහෝ රටවල්වලට සමහර රටවල්වලට අධික නියගයන්ට මුහුණ දෙන්න සිද්ධ වෙන බවත් உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் தொடர்ந்து செல்வதால் விவசாய செய்கைக்கு தேவையான உரம், கலை நாசினிகள், கிருமி நாசினிகளை பெற்றுக்கொள்வதில் முழு உலக நாடுகளும் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளன. அதே போன்று காலநிலையை எடுத்துக்கொண்டால் உலக நாடுகள் வறட்சி, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உலக நாடுகள் எதிர்கொண்டுள்ள சவால்களையே எமது நாடும் எதிர்கொண்டுள்ளது. எமது நாட்டை பொறுத்தவரையில் இவற்றை விட பல சவால்களையும் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. எமது நாட்டின் விவசாய செய்கையை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் பெரும்போகம், சிறுபோகம் இரண்டையுமே வெற்றி கொள்ள முடியாமல் போனதால் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீவிர தன்மையை அடைந்துள்ளன. இதில் இரகசியம் ஒன்றும் இல்லை. இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திலும் நாம் தீவிரமாக கலந்துரையாடினோம். அமைச்சரவை மட்டத்திலும் நாம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். பல்கலைக்கழக விவசாயத்துறை பேராசிரியர்கள், நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள், அதே போன்று ஏனைய துறைகளில் விவசாயம் சார்ந்து உணர்வுடன் செயற்படக்கூடிய குழுவினர், அதே போன்று விவசாய அமைப்புகள் என சகல தரப்பினருடனும் நாம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். எமது நாட்டை பொறுத்தவரை சகலரும் இவ்விடயத்தை நன்கு உணர்ந்து கொண்டால் இந்த சவாலை எம்மால் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். சிறுபோகம் ஆரம்பமாகி நடுமத்தியில் உள்ளது. சில பிரதேசங்களில் விவசாயிகள் விவசாய காணிகளுக்கே செல்லவில்லை. ஆக குறைந்தது விவசாயிகள் 10 திகதிக்கு முன்னராவது வயட் காணிகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான அரிசியை பெற்றுக் கொள்ளும் வகையிலும், அதே போன்று நாட்டுக்கு அரிசியை விநியோகிக்கும் வகையிலும் அர்ப்பணிப்புடன் விவசாய செய்கையை ஆரம்பிக்குமாறு கோருகின்றோம். காபனிக்குற தயாரிப்பில் ஈடுபட்டவர்களிடம் அதனை விலைக்கு வாங்க
வாங்கி விநியோகிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம். குறைபாடுகள் இருக்க முடியும், பிரச்சனைகள் இருக்க முடியும். எனவே அவற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு விவசாயிகளுக்கு காபனிக் உரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதே போன்று ரசாயன உரத்துக்கு விவசாயிகளிடம் பாரிய கேள்வி இருப்பது நாம் அறிந்ததே. அது தொடர்பில் உயர் மட்டத்தில் பல கலந்துரையாடல்களை நாம் மேற்கொண்டுள்ளோம். பல நாடுகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். எமக்கு உரத்தை விநியோகிக்கும் நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகள் உரத்தை ஏற்றுமதி செய்வதை இடைநிறுத்தியுள்ளன. எமக்கு தேவையான உரத்தை பெற்றுத்தருமாறு கோரி 7 நாடுகளின் உயர்ஸ்தானிகர்களிடம் நான் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளேன். அதே போன்று இந்தியாவிலிருந்து 65,000 மெட்ரிக் டன் உரத்தை கொண்டு வருவதற்கும் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் இது தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொடவிடம் இது தொடர்பில் 4 தடவைகள் கலந்துரையாடப்பட்ட நிலையில் இவ்விடயம் தொடர்பில் அவர் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றார். யுக்ரைன் சக ருசியாவா ஐக்கிய மக்கள் சக்தி 21 திருத்தத்தை எதிர்க்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி 21 திருத்தத்தை எதிர்ப்பதாக தேசிய ஊடகங்களின் ஊடாக அப்பட்டமான பொய் பரப்பப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரமுக பிரதமின் மீதிரி பக்கரே சமக ஜனபலவே பார்லிமேன் தோட்ட ரஞ்சித் மத்தும பண்ணார் மகளேகம் தும புத்கலிக மந்திரி யோஜனா கட்டியட எக இதிரி பக்கர. அரசியலமைப்பின் 21 திருத்தம் நாட்டிலும் பாராளுமன்றத்திலும் எல்லோருக்கும் முதலாக ஐக்கிய மக்கள் சக்தியினாலேயே சமர்ப்பிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்கும் நிலையில் 21 ஏன் நாம் எதிர்க்க வேண்டும்? 19 திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கும் அதற்கு பொருத்தமான முற்போக்கான முன்மொழிவுகளை முன்வைக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி செயற்பட்டது. அதனூடாக 21 திருத்தத்தை அமுல்படுத்துவதே எமது நோக்கம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல், ஜனநாயக கட்டமைப்புகளை வலுப்படுத்த, அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் தடைகள் மற்றும் சமன்பாடுகள், தேசிய பாதுகாப்பு சபையொன்றை ஸ்தாபித்தல் போன்ற முன்மொழிவுகள் அவற்றில் உள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி பதவியில் நீடிப்பதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். மக்கள் போராட்டத்திற்கு துரோகம் செய்பவர்களுக்கு எமது எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். மொட்டு கட்சியின் ஆசீர்வாதத்துடன் இணைந்து ஜனாதிபதியாக பதவி ஏற்க உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கும் நாம் எமது எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். 2.5 வருடங்களுக்கு முன்னர் நாட்டு மக்கள் எடுத்த தீர்மானத்தை திரும்பி பார்க்கையில் எஞ்சியிருப்பது வங்குரோத்தான நாடும் வரிசை யுகமுமே ஆகும். அப்படி இதிரி பக்கறப்பு விஷயக்கிட்ட அப்பிட்டம விருத்த வேண்ட தரங் மொழைய மாறுவா மே சமகிஜன பலவேகே சமகிஜன சந்தானே புலுள் சாக்சாவக்கின் பசுவ விசியக்பினி ஆண்டுக்கும் விவஸ்தா சன்சோதனை ஹரஹா விதாயக ஜனாதிபதி கிரமே அஹோசிக்கிற. புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் விக்ரம் லியனகே நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் 24th ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் விக்ரம் லியனகே நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் வைத்து விக்ரம் லியனகேயிடம் இந்த நியமன கடிதம் கையளிக்கப்பட்டது. தற்போது இராணுவத்தில் சிரேஷ்ட அதிகாரியாக இருக்கும் விக்ரம் லியனகே நாளை முதல் இராணுவ தளபதியாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொள்வதன் மூலம் லுதினன்ட் ஜெனரலாக பதவி உயர்வு பெறவுள்ளார். மாத்தளை விஜய கல்லூரியில் கல்வி கற்ற விக்ரம் லியனகே 1986 அக்டோபர் மாதம் 27 இலங்கை இராணுவத்தில் ஹெடட் அதிகாரியாக இணைந்தார். விக்ரம் லியனகே தியத்தலாவ இலங்கை இராணுவ கல்வி கல்லூரி மற்றும் பாகிஸ்தான் இராணுவ அகாடமி ஆகியவற்றிலிருந்து தனது அடிப்படை இராணுவ பயிற்சியை பெற்று 2nd லுதினனாக கஜபா படை பிரிவுக்கு நியமிக்கப்பட்டார். தனது 35 வருட புகழ்பெற்ற இராணுவ பணியின் போது 4th கஜபா படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி, படையணி கட்டளை அதிகாரி, கட்டளை அதிகாரி, பலசேனா, ஷேனாங்க, பாதுகாப்பு படை கட்டளை பதவி உள்ளிட்ட பதவிநிலை பதவிகள் மற்றும் பல்வேறு ஆலோசகர் பதவிகளையும் வகித்துள்ளார். அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பாதுகாப்பு மற்றும் தொழிற்பயிற்சி பாடநெறிகளை தொடர்ந்துள்ளார். ரணவிக்ரம ரணசூர பதக்கம், கிழக்கு மனிதாயமான நடவடிக்கை பதக்கம், வடக்கு மற்றும் கிழக்கு நடவடிக்கை பதக்கம் உள்ளிட்ட பல பதக்கங்களை வென்றுள்ளார். மனிதாபிமான நடவடிக்கையின் போது 57 மற்றும் 56th படை அணிகளின் 8th கஜபா படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக இருந்ததுடன்
தமிழ விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற போரில் பல்வேறு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜெனரல் ஷவேந்திர சில்வா பாதுகாப்பு பதவி நிலை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா நாளைய முதலாம் தேதி முதல் பாதுகாப்பு பதவிநிலை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இன்று முற்பகல் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் வைத்து இந்த நியமன கடிதம் கையளிக்கப்பட்டது. இராணுவ தளபதியாகவும் பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதானியாகவும் செயற்பட்ட ஷவேந்திர சில்வா இன்று இராணுவ தளபதி பதவியில் இருந்து ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு பதவிநிலை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் 23 நாடுகளில் குரங்கு அம்மைநோய் பரவியிருப்பதாக பொது வைத்திய நிபுணர் ஆர் கஜந்தன் தெரிவித்துள்ளார். மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த 6 மாத காலப்பகுதியில் 1500 குரங்கு அம்மை நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என பொது வைத்திய நிபுணர் ஆர் கஜந்தன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே இதனுடைய தாக்கம் வந்து கூடியிருக்கின்றது. அதிகளவானோர் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள். ஆப்பிரிக்க நாடுகள் அல்லாத வெளியிடங்களிலும் வந்து வேறு நாடுகளிலும் வந்து இந்த குரங்கம்மை நோய் புதிதாக அதிகளவிலே கண்டுபிடிக்கப்படுகின்றது. ஆரம்பத்திலே வந்து இது வந்து ஒரு எண்டமிக் டிசீஸாக தான் வந்து இருந்திருக்கிறது. அதுவும் வந்து மெயினாக வந்து மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலே தான் வந்து இது வந்து குரங்கம்மை நோய் வந்து காணப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடந்த 6 மாத காலத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து இந்த குரங்கம்மை நோயால வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து நோயாளர்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடந்த 6 மாதத்தில் நோய் வந்து மற்ற நாடுகளுக்கு பரவி சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ கிட்டத்தட்ட 23 ஆப்பிரிக்க நாடு அல்லாத 23 நாடுகளில் வந்து இதனுடைய தாக்கம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 257 பேர் வந்து இப்போ 2 நாளைக்கு முதல் வரைக்கும் வந்து இந்த ஆப்பிரிக்க நாடு அல்லாத நாடுகளிலே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 120 மேலதிகமானோருக்கு வந்து இந்த நோய் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அப்போ இதுதான் வந்து இந்த குரங்கம்மை நோயினுடைய தாக்கம். இதனால தான் நாங்கள் கவலைப்படுகின்றோம். இதேவேளை குரங்கு அம்மை நோய் மிக எளிதாக பரவக்கூடியது அல்ல என பொது வைத்திய நிபுணர் எஸ் கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த பெரியம்மை நோய் ஒரு காலத்தில் நமது நாட்டிலும் உலகம் முழுவதும் பரவி வந்தது. இது 1980 உலகிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டது. இது மனித குலத்தின் ஒரு மாபெரும் வெற்றி என்று குறிப்பிடலாம். பெரியம்மைக்குரிய வேக்சின் தான் இந்த நோயை கட்டுப்படுத்த பெருதுணையாக உதவி செய்தது. ஆனால் ஒரு தவறு செய்துவிட்டார்கள். அந்த வேக்சினை 1980 கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். இதை நிறுத்திய பின்புதான் இந்த மங்கி பாக்ஸ் என்ற வைரஸ் ஆரம்பித்தது. COVID-19 பார்த்தீர்கள் என்றால் மிக சில வினாடிகளில் அது பரவிவிடும். மங்கி பாக்ஸ் அல்லது குரங்கம்மை நோய் அவ்வளவு எளிதாக பரவா. அது எவ்வாறு பரவுகின்றது என்றால் நெடுக ஒரு தொடர்பு உடல் தொடர்புகள், முத்தமிடுதல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக இது பரவுகிறது. அது மட்டுமில்லாமல் சிறு துளிகள், அதாவது இருமும் போது தும்மும் போது வெளிவரும் சிறு துளிகள் மூலமாகவும் சுவாச பாதை ஊடாக இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. அது மட்டுமில்லை, படுக்கை விரிப்புகள், தலையணிகள் மற்றும் நோயாளி பாவித்த பொருட்களின் மூலமாகவும் இந்த நோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இந்த வழிமுறைகளை கையாளுவதன் மூலம் இதை பரவலை தடுப்போம். இது இந்த முறை ஏற்பட்ட எபிடமிக், அதாவது பரவல் ஆண்களில் தான் அடையாளம் காணப்பட்டு உள்ளது. ஆண்களில், அதுவும் ஆண்களுடன் ஆண்கள் உடலுறவு கொள்ளுவர்கள், அதாவது ஹோமோசெக்சுவலில் தான் இந்த நோய் அறியப்பட்டு, பெரும்பாலானவர்கள் ஆண்கள், அதுவும் ஹோமோசெக்சுவல். குரங்கு அம்மை நோய் கர்ப்பிணி பெண்களை கூடுதலாக தாக்கும் என மகப்பேற்று வைத்திய நிபுணர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு தெரியும், ஒரு தாயானவள் ஒரு கருவை சுமக்கும் போது அந்த கரு வந்து தாய்க்கு ஒரு புறப்பொருள். அப்போ அந்த புறப்பொருளை எதிர்க்காமல் இருப்பதற்காக இயற்கையாகவே உடம்பில் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கான நோய் தாக்கம் கூடுதலாக இருக்கும். இதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அண்மை காலங்களிலே கொரோனா தாக்கத்தினால் கற்பனை பெண்கள் கூடுதலாக தாக்கப்பட்டதும் அவர்களின் மரண வீதம் கூடுதலாக இருந்ததை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறைந்திருந்தாலும் தற்போதும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல குரங்கம்மை கற்பனை பெண்களை கூடுதலாக தாக்கலாம். வயிற்றில் உள்ள குழந்தை
வயிற்றுள்ள குழந்தையை இதை தாக்கலாமா? ஒரு அம்மாவுக்கு மங்கை பாக்ஸ் வந்தால் குழந்தையை தாக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுக்கு விடை ஆம். ஏனென்றால் கொங்கோ நாட்டில் அங்கேதான் மங்கி பாக்ஸ் மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. ஒரு சமூகத்தில் உள்ள 300 பேரை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதிலே 34 பேர் கற்பிணிகள். அந்த 4 பெண்களுடைய சிசுக்களும் தாக்கப்பட்டிருக்கிறது. 2 மிஸ்கரேஜ் அவர்களுக்கு பிள்ளைகள் அழிந்திருக்கின்றன. 3வது தாயினுடைய பிள்ளை வயிற்றுக்குள்ளே இறந்திருக்கின்றது. 4வது பிள்ளை பிறந்திருக்கிறது. பிறந்து அந்த மங்கி பாக்ஸுக்குரிய எல்லா அறிகுறிகளுடன் பிறந்திருக்கின்றது. ஆகவே இது தாயினுடைய தொப்புள் கொடியினூடாக பிள்ளைக்கு கடத்தப்படும். அடுத்தது, அந்த அப்படியான தாய்மார்க்கு பிறக்கிற குழந்தைக்கு நாங்கள் விக் என்று சொல்கிறது, வேரியோலா இம்யூனோகுளோபியலின் என்ற ஒரு இம்யூனோகுளோபியலின் மருந்தை செலுத்துவதன் மூலம் குழந்தைக்கு வரும் தன்மையை குறைக்கலாம். பாலூட்டும் தாய்மார்களும் அவர்கள் இந்த நோய் தொற்றுக்கு, அதாவது நோய் உள்ள ஒருவருடன் தொடுகை ஏற்பட்டால் அவர்களும் தாராளமாக இந்த வேக்சினை பெற்றுக்கொள்ளலாம். குரங்கு அமை நோய் இலங்கையில் பரவுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக நுண்ணுயிர்த்துறை வைத்திய நிபுணர் ஆர். ரஜந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இப்போ எங்களோட நாட்டு எங்களோட வளர்ந்து கொண்டு வர்ற நிலைமையில் எங்களுக்கு இலங்கைக்கு வந்து இலங்கையில் பரவுறதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் நாங்கள் இருக்கன்று சொல்லித்தான் சொல்லுவோம். இப்போ இந்த நோய் எங்களுக்கு வந்துட்டுது என்று சொல்லி சொன்னால், இப்போ காய்ச்சல் அப்படியான சிம்டம்ஸ் தான் முதல் வேற போகுது. அப்போ இப்போ உண்மையாக ஒரு இனி ஒரு அவை வந்த ஒரு நைஜீரியா அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரியிலேருந்து வந்துச்சுனமெண்டா, அப்போ ஒரு நோய் நிலைமை வந்த உடனே நாங்கள் அவையை சிந்திக்க வேணும். இவைக்கு குரங்கு அம்மை நோய் வந்திருக்கிற சாத்தியக்கூடு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இங்கிலாண்டில் இப்போ வந்த அவுட் பிரேக், இந்த மே இல்லைதான் அந்த அவுட் பிரேக்கை பற்றி கதைச்சவே, இப்போ அதில் வந்து அவை ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோடு வந்து அவையால் இன்னும் அந்த அவையுடைய அந்த நோயை பற்றி தொடர்பு படுத்த இல்லாமல் கிடக்கு. இப்போ அவை அதில் நிற்கி நம்ம அங்கே இங்கிலாண்டில் தான் அங்கேயோ அது பரவி போயிருக்கிறதால தான் இவைக்கு வந்திருக்கண்டு. இப்போ அப்படியான ஒரு நிலம் சிம்டம்ஸோடு எங்கள்ட இலங்கையிலே மக்கள் வந்துச்சுனமெண்டா, இப்போ நாங்கள் அவையை என்னென்று டயக்னோஸ் பண்ண போகிறோம் என்றதான் இருக்கிற முதல் பிரச்சனை. ஆனால் ஒரு விதத்தில் எங்களுக்கு இந்த கோவிட் வந்ததால் இருக்கிற நன்மை, நாங்கள் வந்து இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் எங்களோட அந்த மொலிக்குலர் டயக்னோசிஸ், இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து, இப்போ நார்தர்ன் ப்ராவின்ஸ் எடுத்தமெண்டாலே ஜெஃப்னாவிலேயும் இருக்குது, வவனியாவிலேயும் இருக்குது, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் பெட்டிக்லோலன்னு நாங்கள் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்போ இந்த பிசிஆர் தான் எங்களுக்கு இந்த குரங்கம்மை நோயையும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய டெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ என்ன சாம்பிள் எடுக்க போகிறோம் என்றதான் இப்போ இப்போ சரியான சாம்பிளை கொடுத்தா தான் எங்களோட டயக்னோசிஸும் சரியாக வரும். அப்போ நான் சொன்ன மாதிரி முதல் அந்த நோய் நிலைமையை தக்க மாதிரி இப்போ அந்த ஃபெப்ரைல் ஃபேஸ், அந்த காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் மெயினாக எங்களை நாங்கள் கோவிடுக்கு எடுத்த மாதிரி எங்களோட ஓரோஃபெரிஞ்சியல் ஸ்வெப்ஸை தான் எடுக்க போகிறோம் இதுக்கு. இப்போ ஒரு தடவை நாங்கள் கேர் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், எங்களோட ஹேண்ட் வாஷிங், அதை பற்றி நாங்கள் இப்போ நுண்ணுயிரியல் இந்த நார்மலான பாக்டீரியல் கிருமிகளில் வர்ற எதிர்ப்பு சக்திக்கும் அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஹேண்ட் வாஷிங் கை கழுவுறதை பற்றி கதைக்கிறோம். இந்த குரங்கன்மையிலேருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கும் நாங்கள் இந்த ஹேண்ட் வாஷிங்கன்றது இம்பார்ட்டன்ட். அதை தவிர இப்போ அவை பாவித்த உடுப்புகள் அதுகளை வந்து நாங்கள் ப்ராப்பராக இந்த சோப் அண்ட் வாட்டரால் வந்து கழுவுறது. ஏன்னா இந்த வைரஸ் வந்து எங்களுக்கு அதோட வைரஸின் வெளிப்பக்கம் ஒரு கொழுப்பு கவர் ஒன்று சொல்லி இருக்கு, நாங்கள் என்வெலப்ட் வைரஸ் சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ஈவன் கோவிட் 19 அப்படித்தான். அப்படியான வைரஸு வந்து சோப்பை போட்டு கழுவினோடனே அதுவே என்ன அந்த என்வெலப்புகள் வந்து கலண்டு அந்த உடைஞ்சு அந்த வைரஸை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு ஏதுவாக வந்து இருக்குது. மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட நாட்டுப்பற்றாளர் ஐயாத்துறை நடேசனின் 18வது நினைவு தினம் மட்டக்களப்பில் என்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாட்டுப்பற்றாளர் ஐயாத்துறை நடேசனின் 18வது நினைவு தினம் இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபியில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டு ஊடக அமையம், மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கு மாகாண தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபியில் ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன், பிரதி முதல்வர் கந்தசாமி சத்யசீலன் உட்பட அரசியல்வாதிகள், மாநகர சபை உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். 2004 ஆண்டு மே மாதம் 31 தேதி தனது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது
மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து ஆயுத குழு ஒன்றினால் ஊடகவியலாளர் நடேசன் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று எனக்கு 2004 மே மாதம் 31 காலையிலே அவர் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் படுகொலை செய்வதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பு என்னுடன் இந்த மட்டக்களப்பு நகரிலே உரையாடிவிட்டு சென்றார். அதன் பின்பு நான் 8:30 போல கேள்விப்பட்டேன். அவருடைய வேலைக்கு செல்லுகின்ற கடமைக்கு செல்லுகின்ற நேரத்திலே தமிழ் இனத்தின் விரோதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று. அந்த நெருக்கடியான காலத்திலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கோ ஏனைய மக்களுக்கோ உண்மை நிலைகளை மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுடைய படுகொலையையும் அவர்கள் செய்தார்கள். படுகொலை செய்த பத்திரிகையாளர்கள் ஊடாக தமிழ் மக்களுடைய உரிமைகளையோ இல்லை மக்களுடைய உரிமைகளை தடுத்து நிறுத்தலாம் என்று நினைத்த அரசாங்கம் இன்றைக்கு பின்னோக்கி கொண்டு சொல்கின்றது. வடகிழக்கு மாகாணத்திலே ஜனநாயகத்தினை குழி தோண்டி உதைக்கும் வகையிலான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் ஒரு அம்சமாகவே ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசன் படுகொலை செய்யப்பட்டார். வடகிழக்கு உட்பட இந்த நாட்டிலே 43 ஊடகவியலாளர்களுக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிலே 35 மேற்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்ட ஒரு ஊடகவியலாளர் தொடர்பிலும் இதுவரையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த அச்சுறுத்தல்கள் என்பது இன்னும் ஊடகவியலாளருக்கு நிறைவு பெறவில்லை. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே கடந்த காலங்களில் பல்வேறு வகையான அச்சுறுத்தல்கள் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே நடேசன் மற்றும் சிவராம் போன்ற ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பல ஊடகவியலாளர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து அச்சுறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவ்வாறான நிலையிலேயே தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் கடந்த காலங்களிலே ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்தியவர்கள் இன்று வேறு வகையான அச்சுறுத்தல்களை ஊடகவியலாளர்கள் மீது ஏற்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான நிலையிலே இந்த நாட்டில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். இந்த வேளையிலேயும் அந்த கோரிக்கையை நாங்கள் மீண்டும் முன்வைக்கின்றோம். சுட்டுக் கொண்டவர்களுக்கு எதிரான எந்த விதமான நீதியும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அவர்கள் சுதந்திரமாக இங்கே திரிந்து கொண்டிருக்கின்றனர். அண்மையில் நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன், மயில் மாகாணத்தில் கடத்தி கொல்லப்பட்ட அந்த சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தியும் கண்டித்தும் அந்த சமூக வலைதளத்தில் ஒரு அரசியல் கட்சியின் சமூக வலைதளத்தில் போடப்பட்டிருக்கின்றது. அந்த அரசியல் கட்சியின் ஊடாகத்தான் திருகோணமலையில் வர்ஷா என்ற ஒரு குழந்தை 30 million கப்பங்கேட்டு கொல்லப்பட்டது, மட்டக்களப்பில் ஒரு குழந்தை கப்பங்கேட்டு கொல்லப்பட்டது. இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் இவ்வாறு கடத்தி கொன்றவர்களே கண்டித்து அறிக்கைகள் விடுற நிலைமை இப்பொழுது மட்டக்களப்பில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கொலைகாரர்கள் காட்டிக் கொடுத்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது தங்கள் செய்த கொலையை மறைப்பதற்காக அரசு இணைந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கொலையாளிகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இந்த அதுக்கான இந்த அரசாங்கம் மிக இறுக்கமான ஒரு விசாரணை நடத்தி இந்த கொலையாளிக்கு தண்டனை வழங்குவதோடு எதிர்வருங்காலத்திலும் ஊடகவியலாளர்கள் தங்களது பணியை எதுவித தடையுமின்றி எதுவித அழுத்தமுமின்றி தங்களது சேவைகளை செய்வதற்கு வழிவகைகள் செய்து கொடுக்க வேண்டும். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரும் நாட்டுப் பற்றாளருமான ஐயாத்துறை நடேசனின் 18 நினைவேந்தல் நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடக அமைய தலைவர் பானா கார்த்திவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி ஒளித்தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஐயாத்துறை நடேசன் தொடர்பான நெவு பகிர்வுரையை ஊடகவியலாளர் நானா ஜனகதீபன் நிகழ்த்தினார். இதில் ஊடகவியலாளர்கள் பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். ஐயாத்துறை நடேசனின் 18 நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவில் இடம்பெற்றது. இன்று மாலை 3:30 முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் தலைவர் சண்முகம் தவசீலன் தலைமையில் நடேசனின் திருவுருவப் படத்துக்கு நினைவுச் சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தி அகவணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழ் ஊடகவியலாளர்களை பொறுத்தளவிலே இந்த கடந்த கால யுத்த கால சூழ்நிலை மற்றும் அதனோடு ஒட்டிய காலப்பகுதிகளிலே சுமார் 44 பேருக்கு மேல் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களுடைய நீதி இன்று வரை கிடைக்காத நிலைமை காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இதற்கான தீர்வுகளை தருவதாக இருந்தாலும் இன்று வரை அந்த தீர்வு கிடைக்காத நிலைமை ஒன்று தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. தமிழர் தர பிரதேசங்களிலே நடைபெற்ற இவ்வாறான சம்பவங்கள் அல்லது ஊடகவியலாளர் மீதான
அச்சுறுத்தல்கள் தற்போது தென்பகுதியிலே பாரிய அளவிலே உருவெடுத்திருக்கின்றது. தென்பகுதியிலே அவ்வாறு இடம்பெறுகின்ற போது அதனை உணரக்கூடிய சூழ்நிலையும் இப்போதுதான் ஏதோ இந்த நாட்டிலே அப்படியொன்று நடக்கிறது என்பது போன்ற தோரணையிலேயும் இருக்கின்றார்கள். தமிழர் தாயக பிரதேசத்திலே இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் இன்று 1900 நாட்களை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான பின்னணியிலே இலங்கையிலேயே மிக நீண்ட ஒரு போராட்டமாக இந்த கொழும்பிலே நடைபெறுகின்ற இந்த 50 போராட்டத்தை ஊடகங்கள் சித்தரித்திருக்கின்றன. பொருளாதாரத்தை நிர்மூலமாக்கிய அரசாங்கத்தினால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என பார்லமெண்ட் உறுப்பினர் லட்சுமி கிரியல்ல தெரிவித்துள்ளார். டாலர் பிந்துடு வெற்றக்கால் ருபேரும் பிந்துடு வெற்றக்கால் ஆண்டு உடுவலாம் முதல் அவதியுடைய கிரியா ஏவுண்டு பிப்ரவரி மாசே பார்லிமெண்ட் கட்டாக பஸ்ஸே ஐவை மாசம் ஹத்தரகட பார்லிமெண்ட் கட்டவா தெரியுது. தற்போதைய நெருக்கடி நிலை குறித்து கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே நாம் எச்சரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் அது குறித்து எவரும் கவனம் செலுத்தவில்லை. டொலர் பூஜ்ய நிலையை அடையும் வரை அரசாங்கம் மேலே பார்த்து கொண்டிருந்தது. நிதியமைச்சர் இருந்தார். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையாற்றியதை தொடர்ந்து அதன் பின்னர் அவர் வாயை துறக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள அரசாங்கம் சர்வகட்சி அரசாங்கம் என கூறப்பட்ட போதிலும் அது உண்மையில் சர்வகட்சி அரசாங்கம் அல்ல. காரணம், எதிர்கட்சியில் உள்ளவர்கள் கட்சியின் அனுமதி இணக்கப்பாடு சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைந்துள்ளனர். அந்த வகையில் சர்வகட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க விரும்பாத எதிர் அணிகளில் உள்ள உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு பலவந்தமாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். பொருளாதாரத்தை நிர்மூலமாக்கிய அரசாங்கத்தினால் நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா? தற்போது தலைகளை மாற்றும் விடயமே இடம்பெற்று வருகின்றது. இதற்கு உரிய தீர்வு தேர்தலே ஆகும். ஏனெனில் தற்போது நாட்டை சூறையாடியவர்களே உள்ளனர். இதனை சர்வதேச நாடுகளும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ලංකාවට ආර්ථික ආධාර දෙනගෙන තාම සාකච්ඡා පටන් ගන්නත්තේ. சிறுமி பாத்திமா ஐசாவின் மரணத்துக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. களுத்துறை பண்டாரக்கம அட்டுலக்கம சிறுமி பாத்திமா ஐசாவின் மரணத்துக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியம் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட சேலத்துக்கு முன்பாக இன்று காலை 10 ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் ஆயிசாவின் மரணத்துக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர். அண்மையில் இலங்கையில் அட்லுகமவை சார்ந்த 9 சிறுமி மனித தன்மையற்று கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அனைத்து மக்களையும் முழு நாட்டையும் மாட்டி வைத்திருக்கின்றது. இவ்வாறான வன்முறைகளிலிருந்து சிறுமிகளையும் பெண்களையும் காப்பாற்றுவது பாதுகாப்பது சமூகத்தின் அரசினதும் கடமையாகும். இலங்கையில் சட்ட ஆட்சி முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை சிறுமியின் கொலை சம்பவம் கண்ணூடாக காட்டியிருக்கிறது. இலங்கையில் சட்டங்கள் இருந்தும் லஞ்சம் கொடுத்தல் மற்றும் பாரபட்சமான போக்கு என்பன குற்றவாளிகளை தப்பிக்க வைத்து பாதுகாக்கப்படும் நடைமுறை காணப்படும். இதனால் குற்றங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. குற்றவாளிகளுக்கு தப்பித்துக் கொண்டே இருக்கின்றன. சட்டத்தரணிகள் நியாயத்தின் பக்கமே இணைய வேண்டும் என கோருகின்றனர். மேலும் 9 சிறுமியின் கொடூர கொலையின் உண்மைத்தன்மை வெளிக்கொணரப்படுகிறது. இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு நடந்த வன்முறைகள் தொடர்பான நிலுவையில் உள்ள வழக்குகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்க வேண்டும். குறிப்பாக குற்றம் நடந்து 3 காலத்திற்குள் தீர்வு வழங்கும் வகையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் அமையும். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான விசேட நீதிமன்ற விசாரணை முறைமைகள் இலங்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என கூறுகின்றோம். 9 சிறுமியின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். பாத்திமா ஐசா கொலையை கண்டித்து இன்று கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கண்டன பேரணி இடம்பெற்றது. பெண்கள் சிறுவர்கள் என பலரும் இந்த கண்டன போராட்டத்தில் பங்கேற்று சிறுமி ஆயிசாவிற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். வடக்கு கிழக்கு செயற்பட்டு வரும் பல்வேறு பெண்கள் அமைப்புகள் சார்ந்த நாங்கள் அனைவரும் இலங்கையில் வன்முறைக்கு வன்கொடுமைக்கு முற்படும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் நீதி கோரி இங்கு கோரியிருக்கின்றோம். அண்மையில் இலங்கையில் அட்டுலுக்கமவை சார்ந்த 9 சிறுமி மெந்தத்தன்மையற்று கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அனைத்து மக்களையும் முழு நாட்டையும் மாட்டி வைத்திருக்கின்றது. இவ்வாறான வன்முறைகளிலிருந்து சிறுமிகளையும் பெண்களையும் காப்பாற்றுவது
பாதுகாப்பது சமூகத்தினதும் அரசினதும் கடுமையாகும். இலங்கையில் சட்ட ஆட்சி முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதனை சிறுமியின் கொலைச்சம்பவம் கண் ஊடாக காட்டி நிற்கின்றது. இலங்கையின் சட்டங்கள் இருந்தும் லஞ்சம் கொடுத்தல் மற்றும் பாரபட்சமான போக்கு என்பன குற்றவாளிகளை தப்பிக்க வைத்து பாதுகாக்கப்படும் நடைமுறை காணப்படுகின்றது. இந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு முந்தி நடந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு என்ற பாதுகாப்பு இல்லை, சிறு பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி உண்மையிலேயே மாணவரான பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒருதருமே ஒரு முன்னெடுத்து வருவதற்கு ஒருதருமே இல்லை. இந்த சிறுமியை நினைச்சால் பட வேதனையாக இருக்குது. உண்மையிலே சரியான ஒரு கவலைக்குரிய இடமாக இருக்குது. இதுக்குரிய தண்டனையை ஆரண்டு கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த கண்டுபிடிச்சவர்களுக்கு அவருக்கு உண்மையிலே இந்த இடத்துல அந்த அப்படி ஒரு சிறுமிக்கு ஒரு துஷ்பிரயோகமோ படுகொலையோ சதி செய்கிற தாய்தப்பன்ற கரலை வச்சு பிள்ளைகளை பழி வாங்குறதுன்றது உண்மையிலேயே ஒரு நியாயம் இந்த நாட்டுக்கு நாடக ஏற்றுக்கொள்ளாது. இந்த நாட்டுக்கே உண்மையிலேயே ஒரு அந்த சமுதாயத்தை இல்லாமல் பண்ண வேணும். அதுக்குரிய அவரும் அவர் அந்த பிள்ளைய கொலை செய்தவருக்கு மூன்று பிள்ளைகளாம். அந்த பிள்ளைய தனக்கண்ட அந்த பிள்ளை இருக்குன்றத அதை புரிஞ்சு கொள்ளாமலுக்கு அந்த சின்ன பிள்ளை ஒரு உணவுக்காக போன பிள்ளைக்கு தண்ணீருக்கு போனால் அடுக்கினம் இல்லையண்டா கடத்தி கொலை செய்யணும். உண்மையிலே அது உண்மையிலே தாங்க இல்லாத எங்களுக்கு நியூஸை பார்த்த உடனே எனக்கு வேதனையாக இருக்குது. நான் ரெண்டு ஆம்பளை பிள்ளையை பெற்றினான். இதிலேயும் நானும் ஒரு பாதிக்கப்பட்டுனான். என் பிள்ளைக்கு எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளைக்கு அடித்து நான் இன்றைக்கு அந்த நிலைமையில பாதிக்கப்பட்டுறேன். அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்றது. ஆனால் ஆண்கள் என்றாலும் ஓரளவுக்கு இது என்றலாம் பெண்கள் அந்த பெண்களுக்குன்ற ஒரு பாதுகாப்பு முந்தியிருந்த பாதுகாப்பு எங்களுக்கு இப்போ இல்லை. சிறுமி ஆயிசாவுக்கு நீதி கோரியும் சிறுவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராகவும் முல்லைத்தீவில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை சிறுமியின் கொலை சம்பவம் கண் ஊடாக காட்டி நிற்கின்றது. இலங்கையின் சட்டங்கள் இருந்தும் லஞ்சம் கொடுத்தும் மற்றும் பாரபட்சமான போக்கு என்பன குற்றவாளிகளை தப்பிக்க வைத்து பாதுகாக்கப்படும் நடைமுறை காணப்படுகின்றது. அண்மையிலே நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற மிக நெருக்கமான பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகள் வந்து இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக வடகிழக்கு கூடுதலாக இருந்தாலும் இன்று பல்வேறுபட்ட இடங்களிலேயும் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இலங்கையில் இருக்கின்ற அந்த சட்ட திட்டங்களுடைய அல்லது அந்த சட்டத்தினுடைய சரியான வெளிப்பாடு தன்மை அல்லது இறுக்கமான தன்மை இல்லாத காரணத்தால் தான் இந்த வன்முறைகள் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு சென்றிருந்தது. இப்படி வன்கொடுமைகள் 2019, 2020, 2021 இப்போது 2022 சிறுவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் இந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்குதல் என்ற வகையில் இப்படியாக பாரதூரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கமானது இதற்கான கடுமையான சட்டங்களை பிரயோகித்து இவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை பாவிக்க தெரியாமல் இருக்கின்றதா? சிறுமி ஆயிசாவின் மரணத்துக்கு நீதி கோரி மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளடங்களாக பல நூற்றுக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், பெண்கள் வலையமைப்பினர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆயிஷாவுக்கு நடந்த இந்த பிரச்சனையொட்டி நாங்கள் இதில் வந்து எல்லாரும் வந்து ஒரு ஒன்று கூடியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சதுக்கமைய என்ன சொன்னால் முதலாவது நாங்கள் வந்து இந்த போதைப்பொருள் பாவனையால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதில் போதைப்பொருள் பாவிக்கிறதால அவங்க வந்து தண்ணியில் இறந்து அவங்க அந்த டைமுக்கு போதைப்பொருளை உட்கொண்ட உடனே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு சொல்லி தெரியாமல் அதில் வந்து தாய் சகோதரி யார் தாய் யார் அந்த இது கூட இல்லாமல் அவங்க அந்த நிலைமைக்கு இப்போ வந்து இந்த இப்போ வளர்ந்து வரும் இளைஞர்களும் சரி முதியவங்களும் சரி அதுக்கு உள்ளாகிட்டிருக்கிறாங்க. கூடுதலாக வந்து இப்போ பாவிக்கப்போனால் பாடசாலை மாணவர்கள் கூட இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிருக்கிறாங்க. இதை கொண்டு இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இருக்கிற இலங்கையில் இப்போ நடக்கிற பொருளாதார பிரச்சனையை மேற்கொண்டு இந்த பொருளாதார பிரச்சனை ஒரு சைட் இருக்குது. வீட்டில் உணவில்லை சாப்பாடு எது இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் அவங்களுக்கு அவங்களோட அந்த போதைப் பொருளுக்குரிய அவங்களுக்குரிய வருமானம் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனால் அதை அவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க.
சிறுமி பாத்திமா ஐசாவின் மரணத்துக்கு நீதி கோரி வவுனியாவில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியத்தினால் வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையில் சட்ட ஆட்சி முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை 9 வயது சிறுமி ஆயிஷாவின் கொலை சம்பவம் வெளிப்படுத்தி நிற்பதாக வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அனைத்து வகையான வன்முறைகளிலிருந்தும் சிறுமியர் மற்றும் பெண்களை பாதுகாப்போம் என்னும் துணை பொருளில் வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியம் ஏற்பாடு செய்த அமைதி ஆர்ப்பாட்டம் திருவோணமலை மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்துக்கு முன்பாக இன்று நடைபெற்றது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் இது நீதிக்கான போராட்டம், பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏன் வன்கொடுமை, சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பை வழங்குங்கள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகத்தை நிறுத்து போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். பெண்களுக்கு போதிய அளவு சட்டங்கள் காணப்பட்ட பொழுதும் அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் காணப்படுகின்ற தாமதங்களும் அந்த வழக்குகளை விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுவதில் உள்ள தாமதமுமே குற்றவாளிகளுக்கு சாதகமாக காணப்படுகின்றது. அந்த விடயங்களை சட்டத்துறையினர் வந்து மிகவும் கருத்தூன்று கவனித்து இதற்கு ஒரு சிறந்த தீர்ப்பை வந்து தீர்ப்பையும் நடவடிக்கை முறைகளையும் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு மக்களாகிய ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு இதற்காக குரல் கொடுத்து இவ்வாறான விடயங்கள் இனிமேலும் நடைபெறாது, இதற்கான சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை கேட்பது நாங்கள் இன்று இந்த இடத்தில் ஒன்று கூடியுள்ளோம். அனைத்து வகையான வன்முறைகளிலிருந்தும் சிறுமியர் மற்றும் பெண்களை பாதுகாப்போம் என்னும் துணை பொருளில் வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியம் இன்று மட்டக்களப்பு மனித உரிமைகள் அலுவலகத்துக்கு முன்பாக கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற சிறுமி ஆயிஷாவின் கொலைக்கு நீதி வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆயிஷாவின் கொலைக்கு நீதி வேண்டும் எனும் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தியவாறு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது வன்முறைக்கும் வன்கொடுமைக்கும் உட்படுத்தப்படும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் நீதி கோருகின்றோம் என்னும் தலைப்பிடப்பட்ட கோரிக்கை ஒன்று துண்டு பிரசுரமாக வழங்கி வைக்கப்பட்டதுடன் மனித உரிமை ஆணைக்குழுவின் உத்தியோகஸ்தரிடம் அதை மகஜராகவும் கையளித்திருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்ட நிகழ்வில் சட்டத்தரணி மயூரி ஜெனன் மற்றும் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், சிறுவர்கள், பெண்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர். சமூகம் என்பது இந்த பிள்ளைகளினுடைய தாயாக செயற்பட வேண்டும். நாம் அனைவருமே சட்டங்களையும் சட்டத்துறையை மாத்திரம் எப்பவுமே அதை சார்ந்த அரச சார்பற்ற திணைக்களங்களின் உதவிகளை நாடுகின்ற போதிலும் சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரும் இந்த பெண் பிள்ளைகளினுடையதும் சிறுமிகளினுடையதும் பெண்களினுடையதும் பாதுகாப்பு தொடர்பாக உன்னிப்பான கண்காணிப்பை வைக்க தவறுகின்ற போது எவ்வாறுதான் நாங்கள் முன்னாயத்தங்களை செயற்பாடுகளை சட்ட ரீதியாக செய்தாலும் 100% இந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. நாங்கள் சமூக சிந்தனையாகவும் பெண்களை பாதுகாக்கும் உணர்வுள்ள ஒவ்வொரு மனிதராகவும் செயற்பட்டு இவ்வாறான வன்கொடுமைகளையும் வன்முறைகளையும் தடுப்பதற்கு நாங்கள் 100% உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்பது இந்த அனைத்து பெண்களினும் ஒரு குரலாக இருக்கின்றது. சிறுமி பாத்திமா ஆயிஷாவிற்கு நீதி கோரி பொதுவில் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பெண்கள் ஒன்றியத்தின் ஒழுங்கமைப்பில் பொத்துவில் பிரதேசத்துக்கு முன்பாக பிரதான வீதியில் இன்று பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பெண்களுக்கான ஒரு உரிமையாவது ஒழுங்காக பெற்றுத்தாங்க. போலீஸாக இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நீங்களும் சரியான முறையில் இதை விசாரணை நடத்தி உடனடியாக இதுக்கான தீர்ப்பை நீங்கள் சொல்லணும், உடனடியாக தண்டனையும் கொடுத்தாகணும். இந்த சிறுமிக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த வயது வந்தவர் ஒரு தகப்பன், 3 பிள்ளையின் தகப்பனாக இருந்தும் அந்த சிறுமியை அவரையே பெற்ற பிள்ளை போல் பார்க்கவில்லை. அது மனக்கவலையாக இருக்கின்றது. அடுத்த வீட்டுக்காரர்கள் தான் பக்கத்து வீட்டுக்காரால் நமக்கு துணையாக இருப்பவர்கள், அவர்கள் மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் இந்த மறைந்து அநேகமானவை மறைக்கப்படுகின்றது, சிலது வெளியில் வருகின்றது. இவ்வாறான
செயற்பாடுகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். சுதந்திரமாக சிறுவர்களும் பெண்களும் நடமாட வேண்டும். அதற்கான வாய்ப்பினை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும். பண்டாரகம அட்டலுகமவில் கொலை செய்யப்பட்ட சிறுமி பாத்திமா ஆயிஷாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அட்டலுகம பெரிய பள்ளிவாசல் பொது மையவாடியில் சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதன்போது ஏனைய மதத் தலைவர்கள் உட்பட அதிகளவிலானவர்கள் குறித்த இடத்தில் பிரசன்னமாக இருந்தனர். அட்டலுகம கிராமம் மட்டுமன்றி பல இடங்களிலிருந்து வருகிற மக்களின் கண்ணீருடன் சிறுமி ஆயிஷாவின் இறுதிப் பயணம் நேற்றிரவு நடைபெற்றது. இதனிடையே சிறுமியின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் அட்டலுகமோ பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான 29 வயதான ஒருவர் ஆவார். சந்தேக நபர் சிறுமியின் வீட்டுக்கு அருகில் வசிப்பவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் பாணாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை 2 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். அதற்கமைய சந்தேக நபர் தற்போது பாணாந்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நாட்டில் சிறுவர் சிறுமிகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது மற்றும் காணாமல் ஆக்கப்படுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலைய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஆர் ராஜாராம் வலியுறுத்தியுள்ளார். இன்று நுவரலியா ஹட்டனில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அண்மை காலங்களில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விடயம்தான், பல சிறுவர் சிறுமியர்கள் ஒரு பக்கம் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்படுகின்றார்கள், இன்னொரு புறம் அவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைப்பாடு மாற வேண்டும். ஆக அரசாங்கம் என்கின்ற ரீதியில் இந்த சிறுவர்கள் சிறுமிகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறதுக்கும் காணாமல் போவதற்கும் உள்ள பிரச்சனைகளை இனம் கண்டு இந்த அரசாங்கம் உரிய தீர்வை இந்த சிறுவர்கள் சிறுமி சம்பந்தமாக எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் மீது அதீத கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டும். சிறுவர் சிறுமியர்கள் சம்பந்தமான பாடசாலைகளில் இல்லைனா சில அமைப்புகள் ரீதியில் விழிப்புணர்வு விடயங்கள் முன்னெடுத்து இந்த சிறுவர் சிறுமியர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு துரதிருஷ்டவசமான விடயம், அரசாங்கம் எல்லாவற்றிலும் நலிவடைந்து நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய சிறுவர்களையும் சிறுமிகளையும் கூட பாதுகாக்க முடியாது, அதற்கான எந்த திட்டங்களையும் வகுக்க முடியாது. கயவர்கள் கையில் இந்த சிறுவர்கள் சிறுமிகள் மாட்டி சின்னாபின்னப்பட்டு கசக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவதானித்து மௌனி வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது உண்மையாலுமே ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. ஆயிஷா வரைக்கும் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கைக்கு செல்கின்றார் என்று சொல்லி சொன்னால், அதற்கு முன்பாக எத்தனையோ பேர், எத்தனையோ பாடசாலை மாணவ மாணவிகள், உதாரணத்துக்கு வித்யா போன்ற பாடசாலை சிறுமி, அதுக்கப்புறம் பாடசாலை மாணவர்கள், இப்போ ஆயிஷா வரைக்கும் இந்த சிறுவர் சிறுமியர்களாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், இதை உண்மையாலுமே அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவாக அதை கருத்தில் கொண்டு இந்த விடயத்துக்கு இந்த சிறுவர் சிறுமியர்களை மாணவ மாணவிகளை எதிர்கால இளைஞர் யுவதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுபெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.